பின்னணி பாடகி பவதாரணி தனித்துவமான குரலுக்கு சொந்தக்காரர். இவரது மென்மையான குரலுக்கு தனி ரசிகர்கள் பட்டாளமே உள்ளது. இவர் திரை பின்னணி பாடகி, இசையமைப்பாளர், இளையராஜாவின் மகள், கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜாவின் சகோதரி. பவதாரணி அதிகளவில் தனது தந்தை மற்றும் சகோதரர்கள் இசையமைத்த படங்களில் மட்டும் பாடியுள்ளார். இவர் இளையராஜா இசையில் பாரதி படத்தில் பாடிய மயில் போல பொண்ணு ஒன்று, பாடலுக்கு இவருக்கு சிறந்த பின்னணி பாடகிக்கான தேசிய விருது கிடைத்தது. முதன் முதலாக ராசையா படத்தில் இவர் பின்னணி பாடகியாக அறிமுகமானார். அந்த பாடல் பெரிய ஹிட்டானதை அடுத்து இவர் தொடர்ந்து தனது தந்தை மற்றும் சகோதரர்களின் இசையமைப்பில் பாடல்கள் பாடினார். தேவா, சிற்பி ஆகியோருக்கும் பாடியுள்ளார். இவர் நடிகை ரேவதி இயக்கிய மீட் மை ஃப்ரெண்ட் என்ற படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமானார். பின்னர் இவர் தெலுங்கு பட உலகில் நுழைந்தார். இவர் ரேவதி இயக்கிய பிர்மிலேங்க படத்திற்கும் இசையமைத்தார். இது போன்று சுமார் 10 படங்களுக்கு இசையமைத்துள்ளார். மேலும் இவர் வெள்ளச்சி என்ற கிராமப்புற இசைக்கு நல்ல பெயர் வாங்கினார். அழகி படத்தில் இவர் பாடிய ஒளியிலே தெரிவது தேவதையா என்ற பாடல் படு ஹிட்டானது. மேலும் இவர் பாடிய பல பாடல்கள் ஹிட்டானது. உல்லாசம் படத்தில் முத்தே முத்தம்மா, தனுஷ் நடித்த படத்தில் இவர் பாடிய ஹிட்டான பாடல் போன்றவையாகும். இதை தவிர அலெக்சாண்டர், தேடினேன் வந்தது, காதலுக்கு மரியாதை, டைம், ஃப்ரெண்ட்ஸ், தாமிரபரணி, கோவா, மங்காத்தா உட்பட 23 படங்களில் பாடல்களை பாடியுள்ளார். மலையாளத்திலும் பவதாரணி சில பாடல்களை பாடியுள்ளார். இவர் வித்தியாசமான குரல் வளம் கொண்டவர். இவரது குரலின் தனித்தன்மையே அவரது குரலை தனியாக அடையாளப்படுத்தி காட்டிவிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.